ஹாய் ஹலோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோட வே ஆஃப் ஃபுட் மேக்கிங் தான் ஃபார் டாக்ஸு. நான் என்ன ஃபுட் இன்னைக்கு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் டாக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க மீன் கொடுக்கலாமான்னு. டாகுக்கு ஒரு சில மீன் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்து தாங்க ஆகணும். நான் இன்னைக்கு குக் பண்ணுற மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன். மத்தி மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லவே தேவையில்லை, பிகாஸ் என்னோடய டாக்ஸோட கோட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா மத்தி மீன் வந்து அவ்வளோ நல்லது டாக்ஸ்க்கு, ஈவன் அவங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. மெயினாக மத்தி மீன் கொடுக்க கொடுக்க வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தா போதும், கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவங்க ஸ்கின்க்கு நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா மத்தி மீனில் அவ்வளோ ஆயில் கண்டென்ட் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்களே சால்மன் ஆயில் அது கொடுங்க இது கொடுங்க, அந்த சால்மன் ஆயில்லாம் இதுலேருந்து வர்றது தான். ஸோ தாராளமாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அவங்க சாப்பாட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தைரியமாக நீங்கள் மத்தி மீன் கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமோ சொறி பிடிக்கும் அதெல்லாம் அதெல்லாம் அம்பக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக மத்தி மீன் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அதை தான் குக் பண்ண போகிறேன். எப்படி என்னோடய வே ஆஃப் நான் எப்படி கொடுக்குறேன்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நான் ரெண்டு விதமாக குக் பண்ணுவேன், அதையும் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி அரிசின்றதுனால இதுவும் ரேஷன் அரிசி தான், இது அடியில் டப்பா அடியில் இருந்ததுனால நான் நாலு தடவை கழுவுறேன். ரேஷன் அரிசி தாராளமாக டாக்ஸ்க்கு கொடுக்கலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆப்வியஸாக அது இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரேஷன் அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு கூட கொடுக்கலாம். இல்லை ஊற வச்சு கொடுக்க முடியல டைம் இல்லைன்னும் போது நல்லா நாலு தடவை அஞ்சு தடவை கூட அலசி சாப்பாடுவீங்க, அப்போ தான் அந்தளவுக்கு ஓரளவுக்கு அந்த டஸ்ட்டு போகும், சரிங்களா? அது ஸோ நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நாலு தடவை இந்த வாட்டி அலசுறேன், ஏன்னா அது டப்பா அடியில் போயிடுச்சு ரேஷன் வாங்கணும். நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், ஸோ மாசமானா அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் நான் ரேஷன் அரிசி வாங்குறேன். ஏன்னா எனக்கு மாதம் வந்து இவங்களுக்கு எப்படியும் ஒரு 50 கிலோ வந்துடும். ஸோ எங்கள் காரில் 10 கிலோ, எங்கள் அம்மா வீட்டு காரில் 10 கிலோ, எங்கள் சித்தி வீட்டு காரில் 10 கிலோ, அக்கம் பக்கத்தில் 10 கிலோ வாங்கிடுவேன். ஸோ இப்படி தான் நாங்கள் ரேஷன் வாங்கி யூஸ் பண்ணுறோம். நல்லா கழுவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தி மீன் என்னடா இவங்க, இதுதான் நான் வாங்கினேன், கிலோ வந்து 80 ரூபா. ஸோ நான் 1 கிலோ வாங்கினேன். நான் தலையும் வாலும் கட் பண்ணி வச்சுருக்கேன், செதில்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். என்னடா இவங்க அப்படியே முழுசாக போடுறாங்கன்னு பார்த்தீங்களா, தாராளமாக முழுசாக போடலாங்க. வேக வைக்கும்போது முள் நல்லா வெந்துடும், ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கொடுக்கும்போது ஒரு சில ஆடு முள் இருக்கும், ஒரு சில ஆடு முள் இருக்கும், அந்த முள்ளை மட்டும் நீங்கள் வந்து தூக்கி போட்டு சாப்பாடை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. மற்ற நடு முள்ளெல்லாம் வந்து நல்லாவே வெந்திருக்கும், நல்லா குழையாதான் இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம் முள் போய் குத்திக்கோன்ட்டு. நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் ஒன்று இந்த மாதிரியே கொடுக்கலாம், செகண்ட் மெத்தடும் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த மாதிரி மெத்தடையும் பண்ணி கொடுக்கலாம், தட் இஸ் யோர் விஷ். ஸோ நான் இன்றைக்கி மீன் சாப்பாடு கொடுக்கறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, அதே தான் ஒரு அழகு சாப்பாடுக்கு 2 அழகு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, இதில் நான் வெறும் மஞ்சத்தூளும் சீரகத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். மற்றபடி இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகல, ஏன்னா மீன் சாப்பாடு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து லைட்டாக கூட நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுவேன், லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன். எப்போ யூஸ்வலாக ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண மாட்டேன், லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன். எதுக்காகனா ஆல்ரெடி இதுலேயே ஆயில் செக்ரீட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து மீன் சாப்பாடு மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் லைட்டாக தான் ஆயில் ஆட் பண்ணுவேன், சும்மா எப்போவுமே நான் கோகோனட் ஸ்மெல் இருக்கட்டுமேன்றதுக்காக. ஸோ குட்டி பசங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா அவ்வளோதான். இவங்களுக்கு நல்லா வெந்த பிறகு நான் காட்டுறேன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சாப்பாடை வந்து நான் தண்ணியாக கரைச்சி தான், ஆஸ் யூஷுவல் தண்ணியாக பிசைஞ்சு தான் கொடுப்பேன். ரொம்ப தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன், ஓரளவுக்கு தண்ணியாக பிசைஞ்சு கொடுப்பேன். ஸோ லைட்டாக ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் குட்டி பசங்களுக்கான சாப்பாடு இதுதான். இப்போ வந்து நான் பெரியவங்களுக்கு எப்படி செய்ய போகிறேன்றதையும் காட்டுறேன். நான் பெரியவங்களுக்கு தனியாக சாப்பாடு வெடிச்சிட்டேன், சரிங்களா? பெரியவங்களுக்கு தனியாக சாப்பாடு வெடிச்சிட்டேன் ரைஸ் குக்கரில். இப்போ அவங்களுக்கு நான் தனியாக, ஏன்னா ரெண்டு வீடியோவும் போடணுன்றதுக்காக இப்போ நான் இந்த மீனை வந்து குக்கரில் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த குக்கரில் நான் மீனை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சீரகத்தூளும் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது நான் எண்ணெய் கூட ஊற்ற மாட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு
இதில் எப்படி எண்ணெய் வெந்த பிறகு இதில் எப்படி எண்ணெய் மிதக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெயே ஊற்ற வேணாம் மத்தி மீன் சாப்பாடு கொடுக்கும்போது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெந்த பிறகு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் கூட அதிகம், 1 விசிலே போதும். பட் 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழையாக குழஞ்சிரும். குழஞ்சிட்ட பிறகு இது கொடுக்கும்போது நடுமுள்ளை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ குட்டி பசங்க சாப்பாடு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. பெரியவங்களுக்கும் ரெடி ஆகிடுச்சு, 2 விசில் வந்துடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழ குழன்னு சாப்பாடு கொடுங்க, ஏன்னா இவங்க தண்ணி சாப்பிட மாட்டாங்க இல்லையா. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு, நல்லா வெந்திருக்கு. மீனெல்லாம் கூட முழுசு முழுசாக இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு அந்த முள் தட்டுப்படும், அந்த குத்துற முள்ளை மட்டும் தூக்கி போட்டுருங்க. மற்றபடி அது நடு முள்ளெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும், உங்களுக்கு அப்படியே சாப்பாடோட சாப்பாடாக மசஞ்சிருக்கும், மசஞ்சிரும் சீக்கிரமாக. அந்த கையில் தட்டுப்படுற முள்ளை மட்டும் தயவு செஞ்சு எடுத்து தூக்கி போட்டுருங்க. குட்டி ப்ரீடு இல்லையா, ஸோ சாப்பிடும் போது எங்கேயா குத்திக்கும் இல்லையா, ஸோ அந்த கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டால் போதும். இப்போ பெரியவங்களுக்கு வெடிச்சதை பாருங்கள். நான் பெரியவங்களுக்கு பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா, நான் எண்ணெயே ஊற்றலை, நீங்களே பார்த்தீங்க எண்ணெயே ஊற்றலை, ஆனாலும் அந்த எண்ணெய் இருக்குது. அது எதுக்குன்னா அந்த மத்தி மீனில் அவ்வளோ ஆயில் கண்டென்ட் இருக்குது, கொழுப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அந்த இது வந்து நம்ம டாக்ஸோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக அந்த மத்தி மீனை கொடுக்கலாம், வீக்லி ஒன்ஸு தயவு செஞ்சு மத்தி மீன் கொடுங்க. எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது, எந்த ரேஷஸ் அந்த பொடுகு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே வராது. இப்போ இந்த மீனை வந்து பிச்சு பிச்சு போட்டு நம்ம எப்படி மீன் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிட்டு நடுமுள்ளை தூக்கி போட்டுடலாம். இந்த மீன் முள் வந்து குத்தவும் குத்தாது, மத்தி மீன் வந்து மீன் குத்தவும் நடுமுள் குத்தாது. ஏதாவது ஒரு முள் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதுதான் குத்தும். ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி. பெரியவங்களுக்கும் வேறு தனியாக அந்த தண்ணியோடையே நான் கொடுத்துருவேன், ஏன்னா அலசி வைக்கிற தண்ணி தானே. பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன், சாப்பாடை நல்லா கரைச்சாச்சு. நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சிருவேன், ஏன்னா ஏதாவது முள் தட்டுப்படுதான்னு பார்த்துட்டு. பாருங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது நிஷாவும் மினியும் மட்டும்தான். அவங்க அடித்து தள்ளிடுவாங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் நான் வந்து பெரியவங்களே அவுத்து விடுவேன், ஏன்னா பெரியவங்க ராகிங் பண்ணுவாங்க அதுக்காக. பாருங்கள் நிஷா மேடம் முடிச்சாச்சு, மினியும் முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு அந்த மூஞ்ச பாருங்கள், அப்படியே டப்பாக்குள்ள தலையை விட்டுருவாங்க. பெரிய பசங்களும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இது எல்லாமே என்னோட ஃபீமேல்ஸ் தான். நேற்று என்னோடய மேல்ஸ் பார்த்தீங்க, இவங்க எல்லாமே என்னோடய ஃபீமேல்ஸு. பார்த்தீங்களா சாப்பிட்டு இன்னும் சாப்பாடு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறாங்க. யாரும் கிட்ட வரக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ஸ்கின்ன்றதையும் பார்த்துக்கோங்க. எந்த ஸ்கின் டேமேஜ் வராது, எந்த பொடுகு வராது, எந்த சொறி அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாயா வந்து அவங்க தட்டியும் சாப்பிட்டு அவங்க அம்மா மிச்சம் வச்சதை வந்து அவங்க சாப்பிட்டு கிளியர் பண்ணுறாங்க. விருப்பமாகவும் இருக்கும். அவங்க முடிச்சாச்சு, இவங்க இன்னும் கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு இருக்கா அனிஷா. ஐயோ 2 பிளேட் முடிச்சு 3வது மிச்சம் இருக்க பிளேட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ கோபம் முடிச்சாச்சு, அதே பிளேட்டை எழுதுன்னு போயிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஹாலு கிச்சன் ரூம்க்கெல்லாம் போவாங்க, விட்டா சிட் அவுட்டுக்கே போய் முடிச்சிருவாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ விருப்பமாக சாப்பிட்றாங்கன்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் டாக்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் முள்ளை பிணையிறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். ஏதாவது குத்துற முள்ளாக இருந்தால் தயவு செஞ்சு எடுத்து போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேடம் சாப்பிட்டாங்க ஃப்ளாட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep supporting. Thank you.